வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல இதை பண்ணுங்க. லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிம்பிள் தமிழ் சேனல் அண்ட் வெல்கம் டு வெயிட் லாஸ் வெனஸ்டே. நீங்க இந்த சேனலுக்கு புதுசுன்னா, ஒரு சில வெனஸ்டேஸ் நான் வெயிட் லாஸ் வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். இதுக்கு நான் ஒரு சில ஃபியூ வீடியோஸ் ஷேர் பண்ணிருக்கேன், எல்லாத்தோட லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது வேற எதுவும் கிடையாது, இதுதான் வெயிட் மிஷின். ஸோ இது ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவை அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். வெயிட் போட்டிருக்கோமா இல்லையா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு அவேர்னஸ் தேவை. அவேர்னஸ் தான் நமக்கு சேஞ்ச் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா, முதல்ல அதை பத்தி நீங்க வந்து அவேரா இருக்கணும், அதை பத்தி விழிப்புணர்வா இருக்கணும். ஓகே, எனக்கு வெயிட் ஏறிடுச்சு, அதனாலதான் நான் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா, டிபிக்கலி அந்த ஒரு ஹவர் கிளாஸ் லுக் அப்படிங்கறதுக்காகவோ என்னவோ, நம்ம வந்து நம்மளோட கரெக்டான வெயிட்ல தான் இருப்போம். இருந்தாலுமே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணோம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கான்சியஸா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நடக்காம இருக்கிறதுக்கும் நமக்கு வெயிங் ஸ்கேல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம கரெக்டான வெயிட்ல இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம கரெக்டான வெயிட்ல இருக்கோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும்ட்டு அவசியம் கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும். ஒரு ரிசர்ச் ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறாங்க, ஜஸ்ட் நார்மல் லைஃப் வந்து லீட் பண்றாங்க, பட் எக்ஸ்ட்ராவா வாரத்துக்கு ஒரு தடவை இல்லனா ரெகுலரா வெயிங் ஸ்கேல் வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க வெயிட்டை செக் பண்றதுக்கு, அவங்க வெயிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவேரா இருக்கிறதுக்கு. அண்ட் குரூப் பி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுறாங்க, அவங்க எப்போ என்ன சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சாப்பிடுறாங்க, நார்மல் லைஃப் லீட் பண்றாங்க, பட் வெயிங் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணல, அப்படியே இருக்காங்க, ஜஸ்ட் நார்மலா அவங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் இந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ்ல என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, குரூப் ஏல இருக்கிறவங்க அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாவது கன்சிஸ்டன்டா அவங்க வெயிட்டை செக் பண்ண அவங்களுக்கு வந்து தெரியுது, அவங்களால அவேரா புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வருது, இந்த மாதிரி பிசிக்கல் மூமெண்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ஆக்ஷனை இம்மீடியட்டா எடுக்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சரி, அவங்களோட வெயிட் எதனால சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அவங்களுக்கு வெயிங் ஸ்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. குரூப் ஏல இருந்தவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வெயிட் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க, அண்ட் இன்ஃபேக்ட் வெயிட் அதிகமா இருந்தவங்க வெயிட் லாஸும் பண்ணாங்க. ஆனா குரூப் பில இருக்கிறவங்க ஒண்ணு அதே வெயிட்ல இருந்தாங்க, இல்லனா ஒரு சிலர் வெயிட் கெயினும் ஆகி இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்ல சொல்றதுக்கு, நீங்க வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் நமக்கே தெரியும், நம்ம வந்து புரிஞ்சுப்போம், நம்ம ட்ரெஸ் எப்படி ஃபிட் ஆகுதுங்கிறது வச்சு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னாலுமே, வெயிங் ஸ்கேல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வெயிட் லாஸ் பொறுத்து மட்டும் இல்ல, வெயிட் லாஸ் கிடையாது, நீங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா கூட. அண்ட் இந்த வெயிங் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா நான் 2019 வந்து வாங்கியிருந்தேன், 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ஐ தாட் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, 3 இயர்ஸ்க்கு பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வாங்கிட்டு நான் கொஞ்சம் மந்த் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஐ தாட் ஒரு அப்டேட் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அதுலயுமே ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஸ்டில் ஒர்க் ஆகுதா, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. நல்லாவே ஒர்க் ஆகுது, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். ஸோ அலாங் வித் இந்த ரிவ்யூ கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு வெயிட் செக் பண்றது, வெயிட் செக் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற அவேர்னஸ்னால நம்மளால எந்த அளவுக்கு நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ நம்மளோட பிசிக்கல் மூமெண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அதையும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெயிங் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த பிராண்ட் ஹெல்த் சென்ஸ். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்கு, பட் நான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கிறது, அண்ட் ஆல்சோ நல்ல ரிவ்யூஸ் இருந்தது, அதனால நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா லைட் பர்சனல் ஸ்கேல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். இன்ஃபேக்ட் அந்த போன வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன், எங்க இது உடஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்ட்டு, பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடல் இருக்கு, சப்போஸ் நீங்க மேனுவலா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாடல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும், PS126. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் பண்ணதுனால இது ஒரு ஒரு ஸ்பெசிபிகேஷனும் எப்படி இருக்குன்னு சொல்றேன். முதல்ல வந்துட்டு சென்ஸ் ஆன், அதாவது நம்ம கால் வச்சதும் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்ஸ் பண்ணிக்கும், அண்ட் கால் எடுத்ததும் அது ஆஃப் ஆயிடும், நமக்கு எந்த பட்டனும் வந்துட்டு கிடையாது, அதனாலவே ஒர்க் ஆகுது. அடுத்து ஸ்கிப் ப்ரூஃப், வழுக்காது அப்படிங்கிறது. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இல்லற மாதிரி இருந்தது, அது வந்துட்டு நான் சொல்வேன். அதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கான்சியஸா நடுவுல கால் வச்சா ஓகே தான் நடுவுல, பட் இந்த கார்னர்ல வைக்கும் போது அப்படியே தடுக்கிட்டு இதுவாகிற மாதிரி இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் நடந்தது, நிறைய டைம்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஐ தாட் உங்களுக்கு அது ஷேர் பண்ணான்னு சொல்லிட்டு. கேர்ஃபுல்லா இருங்க, கான்சியஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவுல வந்து கால் வைங்க, கார்னர்ஸ்ல வந்துட்டு வைக்காதீங்க. அடுத்து வந்து ஜி சென்சார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுவுமே நல்லதாக ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தின், அது வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரொம்பவே தின், லைட் வெயிட். அண்ட் எல்சிடி டிஸ்பிளே, அதுவுமே நமக்கு நல்லா காட்டுது வெயிட் என்ன வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வேலை உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க, பட் கண்டிப்பாக நான் இந்த ப்ரைஸில் வாங்கலை, under 1000 rupees தான் வாங்கினேன். ஐ திங்க் ஆஃபரில் 500 அரௌண்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அமேசானோட கார்ட்ல வந்துட்டு அதை போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகும்போது உங்களுக்கு தெரியும், அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கார்ட்டு போய் பாருங்கள்,
ப்ரைஸ் ட்ராப் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சேல் டைமில் பயன்படுத்தி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆனதுனால சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த பிராண்ட் சூப்பராக இருக்குது ஹெல்த் சென்ஸ். பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஸ்டைலிஷாக, லைட் வெயிட்டாக, காம்பாக்டாக நல்லா இருக்கு. பிளாக் வித் கிரே சார்ட் ஆஃப் ஒரு கலர் ஆல்சோ இந்த குட்டி குட்டி இது இருக்கு கரெக்டாக வந்து ஃபிளாட்டாக இருக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க எப்படி நீங்கள் வந்து செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு கேஜிஸ்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து ஃபிளாட்டான இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேல் வந்துட்டு வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரக், இது வந்து ஃபிளாட் கிடையாது, அங்கங்கே இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி குழி குழியாக இருக்கிறதுலாம் நம்ம வைக்கக்கூடாது. இந்த தர பார்த்தீங்கன்னா ஃபிளாட் அதுல நீங்க வைக்கலாம், அதுதான் ஒரு உதாரணம். அடுத்து வந்துட்டு இது மேல நின்னுட்டு நம்ம வெயிட் வர வரைக்கும் அப்படியே வந்து அதே மாதிரி நின்னுட்டு இருக்கணும். கீழே பாக்குறது மேல பாக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும், நீங்க வந்து ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அண்ட் இதுல இவங்க கொடுத்துருக்கிற டிப்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மைதான். நீங்க வந்து இப்ப டெய்லி நீங்க செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல வாரத்துல ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, சேம் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்றது ரொம்ப நல்லது. பட் இதுல ப்ரிஃபர் பண்றது என்னன்னா ஏர்லி மார்னிங்ல எம்டி ஸ்டமக்ல நீங்க செக் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுமே வந்து வெயிட் ஆட் ஆகி இருக்கும். இன்னொரு விஷயம் டிரெஸ், அது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் டிரெஸ் வந்துட்டு பயங்கரமா சேஞ்சஸ் தெரியுது வெயிட்ல. குடிலாம் போட்டுட்டு நான் வெயிட் செக் பண்ண அப்படின்னா அதுவே வந்துட்டு பயங்கர சேஞ்சஸ் இருக்கு வெயிட் கெயின் ஆன மாதிரி. சோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மீடியமான திக்கான டிரெஸ் ஸ்வெட்டர் ஹூடி அதெல்லாம் இல்லாம மீடியமான டிரெஸ் போட்டுட்டு நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காலையில் எழுந்ததும் எம்டி ஸ்டமக்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க என்ன ட்ரெஸ்ல செக் பண்றீங்களோ அதே ட்ரெஸ்ல நீங்க ரெகுலராக செக் பண்ணுங்க, அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லது. அண்ட் ஆல்சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல வந்துட்டு கீழே போட்டுறாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா உங்களால முடியும் அப்படின்னா நீங்க வெயிங் ஸ்கேல் வந்துட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கிட்ட இல்லை எங்கேயாவது செக் பண்ண முடியும்னா நீங்க அந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். பட் நீங்க ஈட்டிங் ஹேபிட்ஸ் எதுவுமே மாத்தாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, நீங்க நார்மலா இருங்க. பட் ரெகுலரா வெயிட் மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்ம எது பண்றதுனால வெயிட் போடுது, எது பண்றதுனால வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தட் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எதனால வெயிட் வந்துட்டு குறையுதோ அதை வந்துட்டு நீங்களே இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, அண்ட் எதனால வெயிட் ஏறுதோ அதை நீங்களே டிக்ரீஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கு இந்த டிவைஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து, இது நீங்க மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்க போறது இல்ல, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த மாதிரி இது 2019ல வாங்கினேன், இப்ப 2023, மோர் தேன் 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆல்சோ நான் மட்டும் யூஸ் பண்ணல, என் ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இது செக் பண்ணுவோம். அதுதான் இது நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகும், இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். எல்லார் வீட்லயும் இருக்கிறது இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அப்படின்னு சொல்வேன். அண்ட் ஆல்சோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னில நான் வந்து பாத்தீங்கன்னா 6 kgs கிட்ட லூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இந்த வெயிட் மிஷின் வந்து பண்ணிருக்குன்னு சொல்வேன். டெஃபினட்டா நான் அதை சொல்வேன். கொஞ்சம் நார்மலை விட நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா நான் வந்து வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு அந்த அவேர்னஸ் கிடைக்கும் எப்படி நமக்கு வெயிட் ஏறி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா, குட்டி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா உடனே அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு இம்மிடியட் ஃபீட்பேக் கிடைக்கிறதுக்கு இந்த வெயிட் மிஷின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் வந்து ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கீப் ஆன் சேஞ்ச் பண்ண பண்ண நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது பெனிஃபிட் தான். நான் ஃபர்ஸ்ட் டேஸ் மாதிரி இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் மேட்ச் கோட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ, ஹோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க, மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த மாதிரி நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா, லவ், பை.